தில்லியில் காற்று மாசு காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகள் மூடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. தில்லி தலைநகர வளையத்தில் காற்று மாசு அளவு மிகவும் மோசம் என்ற அளவில் உள்ளது. தில்லி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் காற்று மாசு காரணமாக பள்ளிகளில் நேரடி வகுப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் இணையதளம் வாயிலான வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் முன்பு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடைபெறும் என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தில்லி உயர்நீதிமன்றம் மற்றும் 7 மாவட்ட நீதிமன்றங்களில் இன்று முதல் நேரடியாக வழக்கு விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த வாரம் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி மூலமாகவோ வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா தொற்று இரண்டாம் அலை காரணமாக கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி தில்லி உயர்நீதிமன்றம் தேவையின் அடிப்படையில் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டுமே நேரில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் நேரிடையான விசாரணை நடைமுறைக்கு வந்துள்ளது. நாட்டின் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் மற்றும் ஸ்வர்ணிம் விஜயவர்ஷ் ஆகியவற்றின் கொண்டாட்டத்தை ஒட்டி புகழ்பெற்ற சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவின் இசை நிகழ்ச்சியை இந்திய விமானப்படை பிரிவின் வாத்திய குழு ஒருங்கிணைத்து வழங்கியது. கோல்கொண்டாவில் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சி தேசபக்தி உணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படை அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தேசிய புலனாய்வு முகமை பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் அலுவலகங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டது. தீவிரவாத குழுக்களுக்கு நிதி வழங்கியது தொடர்பாக எழுந்த புகாரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக ஸ்ரீநகரில் அமீரா கடல், லால் சவுக் மற்றும் ஸ்டோன் பாரா பகுதிகளில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனங்களில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், மேலும் மனித உரிமை ஆர்வலர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. பஞ்சாபில் உள்ள பதான்கோட் ராணுவ முகாம் அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இன்று அதிகாலை திரிவேணி வாயில் அருகே இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், சம்பவ இடத்திலிருந்து கையெறி குண்டுகளின் பாகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.